கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே டாஸ்மார்க் கடையில் பெட்ரோல் குண்டு வீசிய நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு டாஸ்மார்க் கடையை குறிவைக்க காரணமா. மேட்டுப்பாளையத்தை அடுத்துள்ள சிறுமுகை வெள்ளிக்குப்பம் பாளையத்தில் இயங்கி வரும் அரசு டாஸ்மார்க் கடை வடக்கம் போல அனல் பறக்கும் வியாபாரத்தில் பிஸியாக இருந்தது. மது பிரியர்களின் கூட்டம் அலைமோதிய நேரத்தில் மர்ம நபர் ஒருவர் கையில் பெட்ரோல் குண்டுகளுடன் டாஸ்மாக் கடைக்கு வந்தார். யாரும் எதிர்பாராத நேரத்தில் அடுத்தடுத்து 3 பெட்ரோல் குண்டுகளையும் அவர் டாஸ்மாக் கடை மீது வீசியுள்ளார். வீசிய வேகத்தில் பெட்ரோல் பாட்டில் உடைந்து கடையில் தீப்பற்றி எரிந்தது. நெருப்பை பார்த்ததும் மதுவின் மிதப்பில் இருந்தவர்களும் கடை ஊழியர்களும் தலைதெறிக்க ஓடினர். இச்சம்பவத்தில் கடை கல்லாப்பெட்டியில் இருந்த 4000 ரூபாய் ரொக்க பணம் மற்றும் 8000 ரூபாய் மதிப்புள்ள மதுபான பாட்டில்கள் தீயில் எரிந்து நாசமாகின. இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக கடை ஊழியர்கள் உயர் அதிகாரிகளுக்கும் சிறுமுகை காவல்துறையினருக்கும் தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து டாஸ்மாக் கடைக்கு வந்த போலீசார் கடையில் வைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவின் காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் பெட்ரோல் குண்டு வீசிய நபர் அதே பகுதியைச் சேர்ந்த 25 வயதான கார்த்திக் என்பது தெளிவாக பதிவாகி இருந்தது. உடனடியாக ஊர் முழுக்க போலீஸ் படை குவிக்கப்பட்டு பெட்ரோல் குண்டு வீசிய கார்த்திக்கை தேடி பிடித்தனர். ஏதாவது பெரிய விவகாரமா என விசாரித்த போலீசார் ஒரு கணம் புருவம் உயர்ந்து போனார்கள். கார்த்திக்கிற்கும் அவருடைய 20 வயது மனைவிக்கும் இடையே குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது. அதில் கார்த்திக்கின் மனைவி சாணி சாயத்தை குடிக்க சென்றுள்ளார். அப்போது மது போதையில் இருந்த கார்த்திக் அதனை தட்டிவிட்டு, நீ சாக வேண்டாம், நானே பெருசா ஏதாவது பண்ணி ஜெயிலுக்கு போயிடுறேன் என்று கூறி சவால் விட்டிருக்கிறார். இப்படி வீட்டை விட்டு கிளம்பி டாஸ்மாக் கடைக்கு சென்றவர் அடுத்தடுத்து 3 பெட்ரோல் குண்டுகளை வீசி தான் நினைத்தபடி போலீசில் சிக்கியுள்ளார். இதனையடுத்து 1 மணி நேரத்தில் போலீசில் பிடிபட்ட கார்த்திக் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். திரிபுராவிலிருந்து ரயில் மூலம்